தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது சன் டைரக்டில் லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேனல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேனல் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டைரக்டில் ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி இன்ஃபோ சேனல். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹெச்டி செட்டப் பாக்ஸில் மட்டும்தான் எடுக்கும், என்னோடது எஸ்டி செட்டப் பாக்ஸ். ஸோ இந்த சேனல் வியூ ஆகாது. ரெண்டாவது சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி. இந்த சன் டிவி சேனல் சன் நெட்வொர்க்கோட ஒரு சேனல் தான். ஸோ ஃபஸ்ட்டு சேனலாக சன் டிவி இருக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கேடிவி. இந்த கேடிவியும் சன் குழுமத்தோட இன்னொரு சேனல் தான். ஸோ இதில் 24 hours மூவிஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் லைஃப். மிக முக்கியமான சேனல், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேனல் ஆல்ரெடி பின்னாடி இருந்தது, இந்த சேனலை இப்போ கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்காங்க சன் டைரக்டில். ஸோ இதில் வர நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் மியூசிக். இந்த சன் மியூசிக் சேனலும் இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான சாங்ஸ் மற்றும் ஆல்பம் சாங்ஸ் இதையெல்லாம் நீங்கள் இதில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா. இதுவும் சன் குழுமத்தோட இன்னொரு சேனல் தான். இதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா கிளப். இது ஒன் அண்ட் ஒன்லி சன் டைரக்டில் மட்டும்தான் வரும். நீங்கள் பேக் போட வேண்டியது இருக்கும், அதாவது மாதத்துக்கு 25 rupees. 24 hours விளம்பரமே இல்லாமல் இதில் நீங்கள் மூவிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி. இதுவும் சன் குழுமத்தோட இன்னொரு சேனல் தான் சுட்டி டிவி, அதாவது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி. ஸோ இது கலைஞர் நெட்வொர்க்கோட ஒரு சேனல். ஸோ இந்த சேனலும் இதில் ப்ளே ஆகுது, இதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி. ஜெயா நெட்வொர்க்கோட ஒரு சேனல் தான் ஜெயா டிவி. ஸோ இந்த ஜெயா டிவியும் இதில் ப்ளே ஆகுது, இதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் டிவி. மக்கள் டிவியும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மக்கள் டிவியும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் டிவி. கேப்டன் டிவியும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கேப்டன் டிவியும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த கேப்டன் டிவி பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட ஒரு அஃபிஷியலான ஒரு டிவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜி தமிழ், அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் சீரியல்ஸ் போடுறாங்க. ஸோ இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடி பொதிகை. இந்த டிடி பொதிகை சேனலும் சன் டைரக்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் சேனல் இசையருவி. கலைஞர் டிவியோட இன்னொரு நெட்வொர்க் தான் இசையருவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி. இந்த விஜய் டிவியும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் விஜய் டிவியும் பார்த்து ரசிக்கலாம், மற்ற நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயா மேக்ஸ். ஜெயா நெட்வொர்க்கோட இன்னொரு சேனல் தான் ஜெயா மேக்ஸ். இதில் வெறும் சாங்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ். இந்த சேனல் தான் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணாங்க நம்ம சன் டைரக்ட் டிடிஹெச்சில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் செய்திகள். கலைஞர் நெட்வொர்க்கோட இன்னொரு சேனல் தான் கலைஞர் செய்திகள். ஸோ இந்த செய்தி சேனலையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாடு. இதுவும் ஒரு செய்தி சேனல் தான், இதுவும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் குழுமத்தோட இன்னொரு சேனல் தான் சன் நியூஸ். இந்த சன் நியூஸ் சேனலையும் நீங்கள் பார்த்து இதில் என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தி டிவி. தினத்தந்தியோட அஃபிஷியலான ஒரு டிவி தான் தந்தி டிவி. இந்த டிவியும் நீங்கள் இதில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயா ப்ளஸ். ஜெயா டிவி நெட்வொர்க்கோட இன்னொரு சேனல் தான் ஜெயா ப்ளஸ்.
ஸோ இந்த ஜெயா ப்ளஸில் நீங்கள் செய்திகளை பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் 7 தமிழ், இந்த சேனலையும் நீங்கள் இதில் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் நியூஸ், இந்த கேப்டன் நியூஸ் சேனல் தான் அவங்க இப்போ புதுசாக அப்டேட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டட் சேனல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தியம் டிவி, இந்த சத்தியம் டிவியும் சன் டைரக்டில் எடுக்காம தான் இருந்தது, அவங்க இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிவி பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிவி, இந்த லோட்டஸ் டிவியும் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை செய்தி சேனல், இதுக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும், எடுக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வானவில் டிவி, இந்த வானவில் டிவியும் அவங்க புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பேக்கேஜில் தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் டிவி, இந்த வெளிச்சம் டிவியும் அவங்க புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெளிச்சம் டிவியும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின் டிவி, சன் டைரக்ட் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த வின் டிவி அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பி தமிழ், ட்ராவல் எக்ஸ்பியோட தமிழ் வெர்ஷன் தான் இந்த சேனல். ஸோ இதில் நீங்கள் ஜியோகிராஃபிக் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் நெட்ஒர்க்கோட முரஸ் சேனல், இதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வசந்த் டிவி, இந்த வசந்த் டிவி நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெகா டிவி, இந்த மெகா டிவி சேனலையும் நீங்கள் சன் டைரக்டில் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பர், விஜய் நெட்ஒர்க்கோட இன்னொரு சேனல் தான் விஜய் சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிவி, இந்த டிவியும் அவங்க இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமயம் டிவி, இந்த இமயம் டிவியையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இதுதான் இதோட லாஸ்ட்டு சேனல். ஸோ நண்பா மொத்தமாக எத்தனை சேனல் இருக்குதுன்னு எண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன் டிவி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 21, 22, 22, 23, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125,
ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 15-20 சேனலுக்குள்ளே தான் கிடச்சிது. ஸோ நீங்கள் சன் டைரக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா? இதை பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.